ஓம் நமச்சிவாய. என் அன்பின் பிரியமே, வாழ்க்கையில் ஆயிரம் தோல்விகள் வரும்போது அதற்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே. எல்லாம் முடியும் என்று மீண்டும் முயற்சி செய். பலமுறை நீ முயற்சி செய்து சிலரின் சதிகளால் நீ தோல்வியை சந்தித்து இருக்கலாம். அதையெல்லாம் நினைத்து மனம் தளராதே. என் பிள்ளையே, உனக்காக ஒன்றை கூறுகிறேன் கேள். ஒரு தேனீடம் ஒரு பறவை கேட்டது. ஓய்வில்லாத கடின உழைப்பின் மூலம் நீ தேனை தயாரிக்கிறாய். ஆனால் மனிதன் அந்த தேனை உன்னிடமிருந்து திருடி விடுகிறான். அதற்காக நீ வருந்தவில்லையா என்று. அதற்கு தேனி கூறியது, இல்லவே இல்லை. ஏனென்றால் மனிதன் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும். ஆனால் தேனை உண்டாக்கும் கலையை ஒருபோதும் அவன் என்னிடமிருந்து திருட முடியாது என்று. அதுபோலத்தான் குழந்தையே, உனக்குள் இருக்கும் உன் திறமையை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. மனிதர்கள் பல வண்ணங்களில் படைக்கப்பட்டாலும் அவர்களில் நல்ல எண்ணங்களை படித்தவர்களே அழகானவர்கள். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உன் மன எண்ணங்களில் தான் இருக்கிறது. எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரியதாக தெரியாது. நம்பு, யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு. சிந்தனை செய், கோபப்படாதே. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து காட்டு. குழந்தையே, உன் அப்பா சொல்வதை எல்லாம் நீ கடைபிடித்தாலே வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய முடியும். நேரம் வரட்டும் செய்யலாம் என்று காத்திருப்பதும், காலம் வந்தால் எல்லாம் தன்னாலே கிடைக்க பெறும் என்ற மூட நம்பிக்கையோடு கடவு காண்பதும் ஒருபோதுமே வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல. முயற்சி செய்து கொண்டே இரு, நிச்சயம் முன்னேறுவாய். பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கி விடாதே. முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில்தான் வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டு இருப்பார்கள். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னால் ஒரு உந்து சக்தியாக நான் இருந்து உன்னை உற்சாகப்படுத்துவேன். நீ சோர்ந்து போகும் வேளையில் என் ஆறுதல் வார்த்தைகள் யார் மூலமாவது உன்னை வந்து சேரும். என் தங்கமே, நீ எப்பொழுதும் என் கண்காணிப்பில் தான் இருக்கிறாய். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். தைரியமாயிரு. சந்தோஷம் உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. ஓம் நமக் சிவாயா.